வாழ்முடன் வளமுடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிச்சன் டிப்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், காய்கறி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரில் போட்டு கழுவிட்டு கட் பண்ணி சமைப்போம். அதிலே நான் கொஞ்சம் சேர்த்து ஒன்று சொல்கிறேன், ஒரு சிறு விஷயம். காஸ்பூன் உப்பு, காஸ்பூன் மஞ்சள் போட்டு காயை நல்லா அப்படி கழுவி வச்சுருங்க. காமன் நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதனால் நம்ம உப்பு மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? அந்த உப்பு வந்து விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது, மஞ்சள் வந்து கிருமி நாசினி. நம்ம சமையலில் வந்து இது யூஸ் பண்ணுற காய்கறியில் இப்போ உரங்கள் அதிகமாக சேர்க்குறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, பூச்சி வராமல் காய்கறி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. அதனுடைய கெமிக்கல் தன்மையை குறைக்கிறக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பண்ணிவிட்டு காமன் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுற காயெல்லாம் நான் கழுவுறேன் பாருங்கள். முதல் வெண்டைக்காய் கழுவி காமன் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து கேரட், சௌ சௌக்காய் எல்லாத்தையுமே இப்படி முழுசாக கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம தோல் நீக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பழங்களையும், என்ன பழம் வீட்டில் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருக்கோமோ அந்த பழங்களையும் உள்ளே போட்டு காமன் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்க. இது வந்து நம்ம கெமிக்கலை நல்லா குறைச்சிரும், உடல் ஆரோக்கியத்துக்காண்டி இது செய்கிறோம். கண்டிப்பாக இதை எல்லோரும் செய்யுங்க. ரொம்ப நன்றி.